படுக்கனாரை மலையில் அமைந்திருந்த ஆதிலிங்கேஸ்வர ஆலய நிர்வாக சபையினரால் வவுனியாவிலே ஒரு பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இடத்திலிருந்த விக்கிரகங்கள் அனைத்தும் இடித்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றது. அதற்கு எதிராக இன்றைய தினம் வவுனியா கந்தசுவாமி கோயில் முன்றலிலிருந்து பேரணி ஆரம்பமாகி கச்சேரியிலே சென்று முடிவடைந்தது. அந்த பேரணியின் பொழுது தொல்பொருள் திணைக்களத்திற்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று அங்கே நடத்தப்பட்டது. இந்த பேரணி சென்றவர்களினாலே காரணம் இந்த வடுக்கனாரிமலை பகுதியை தொல்பொருள் திணைக்களம் தங்களுடைய தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதி என்று பிரகடனம் செய்து வைத்திருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த வழிபாட்டில் லிங்க வழிபாட்டில் ஈடுபடுகின்ற நிர்வாக சபையினரை மீது கெடுபிடிகளை ஏற்படுத்தி அவர்கள் இந்த வழிபாடுகளை கைவிடச் செய்வதற்கான முயற்சிகளிலே தொல்பொருள் திணைக்களம் நீண்டகாலமாக திட்டமிட்டு செயல்பட்டு வந்தது. அந்த நிர்வாக சபையினரை நீதிமன்றத்திலே நிறுத்தி பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி போலீஸாரோடு சேர்ந்து நீதிமன்றத்தை புலியாக வழிநடத்தி நிர்வாகத்தினரை சிறையிலும் அடைத்திருந்தார்கள். அவ்வாறு பல்வேறுபட்ட கெடுபிடிகளை ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த ஆலய வழிபாட்டை கைவிடச் செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் முன்னெடுத்த போதும் மக்களோ அல்லது நிர்வாகத்தினரோ இந்த வழிபாடுகளை கைவிடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. அதனுடைய இன்னும் ஒரு அடாவடியாக இந்த ஆலய வழிபாட்டிற்கென கீழே ஒரு ஏறி வருவதற்கான ஏணிப்படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஏணிப்படிகள் இந்த 13 திருத்த சட்டம் தீர்வென்று சொல்லுகிறவர்களாலே அந்த அமைத்து கொடுக்கப்பட்டது. அந்த படிகளை கூட அகற்றி அதிலே அதை சரியான முறையிலே பொருத்த விடாமல் அதையும் கெடுபிடிகளை பிரயோகித்து மிகப்பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வயது முதிர்ந்தவர்களோ பெண்களோ இந்த இடத்திற்கு ஒரு சுமூகமாக குழந்தைகளோ சுமூகமாக வந்து போக முடியாத ஒரு ஆபத்தான ஒரு பாதையாக அதனை மாற்றி வைத்திருக்கிறார்கள் தொல்பொருள் திணைக்களத்தினர். ஆனாலும் கூட இந்த ஆலய நிர்வாகத்தினர் அல்லது மக்கள் இந்த இடத்தில் இந்த வழிபாடுகளை கைவிடுவதற்கு தயாராக இல்லாத நிலைமையில் தொடர்ந்தும் அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வந்த நிலைமையிலே சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் இதனை இடித்தறிந்திருக்கிறார்கள். இதற்கெதிராக இன்று அங்கே வவுனியாவில் போராட்டம் நடந்த பிற்பாடு இந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்திலும் அந்த எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டதோடு அதே நேரத்திலே இந்த பிரார்த்தனை பூஜை வழிபாடுகளும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த இடம் தமிழர்களுடைய ஒரு பூர்வீக மண். இது சைவ சமயத்தவர்களுக்குரிய ஒரு ஆலயமாக இருந்தாலும் கூட இது ஒட்டுமொத்த தமிழினத்தினதும் ஒரு வரலாற்று அடையாளம். ஆகவே இந்த அடையாளத்தை பௌத்த சிங்கள பேரினவாதிகள் தங்களுடைய ஒரு பௌத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடையாள இடமாக மாற்றுவதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இந்த நிலைமைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு போராடுகின்ற நிலைமை தொடரும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம்.